வாழ்த்து தெரிவிங்க. இளைஞர் அணி தலைவர் செயலாளர் வந்திருக்காரு. என்ன இளைஞர் அணி செயலாளராக புதிய பொறுப்பேற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் வகித்த பொறுப்பு, அந்த பொறுப்பிலே இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தந்தையைப் போல சிறப்பாக பணியாற்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட் வந்து எந்த விதமான தெளிவான அறிவிப்புகளும் கிடையாது. சாதாரண சாமானிய மக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் வந்து நிறைவேற்றி இருப்பதாக சொல்லக்கூடிய பல சாதனைகள் வந்து தேட வேண்டிய அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்வச் பாரதாக இருக்கட்டும், வீடு கட்டி கொடுக்குறதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் உண்மைக்கும் வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யூஸை வந்து தொடர்ந்து வந்து தனியார் மயமாக்க கூடிய ஒரு முடிவை நோக்கித்தான் இந்த அரசாங்கம் போய்கொண்டே இருக்கிறது. அதை வந்து இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து மிக தெளிவாக பொதுத்துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தனியார் மயமாக்க வந் கூடிய திட்டம் வந்து இன்றைக்கி தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.